ஹலோ யுவர்ஸ், நம்ம பாக்ஸ்மேன் சேனலில் டுடே என்ன பார்க்க போனோம்னா, நம்மளோட இமேஜை வந்து எப்படி வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜை வந்து எப்படி பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லேயராக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணுவோம், பிக்சார்ட்டில் வந்து ஒரே ஒரு லேயரை மட்டும் கன்வெர்ட் பண்ணி மொபைல்லே எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வேறு ஏதாவது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட புரியும், ஆனால் ஒரு எடிட்டிங் வீடியோங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோங்கிறது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்காங்க, அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் சைஸில் வச்சுக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான வியூவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த பிக்சரை வந்து நீங்கள் கார்ட்டூன் இமேஜாக எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதும் எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆர்டிஸ்டிக்கில் காமிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. காமிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஷேடோ வந்து கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30% பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ஒரு லெவலில் இருக்கும். அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் டார்க் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் மாதிரி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்க, ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ சொல்லித்தர ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஒரு கார்ட்டூன் இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா கிளிக் பண்ணிக்காங்க, அதில் அந்த ப்ரெஷ் ஐக்கான் போட்டுக்கிற ட்ராவை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு லெவல் கொஞ்சம் சைஸ் வந்து நீங்கள் உங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இப்போ நம்மளோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்கின் கலருக்கு வந்து நம்மளுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த கலரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பிளேஸில் வந்து ஒரு டச் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அந்த கலர் மாறிக்கும், அதே கலருக்குள்ளே கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த கலருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்கின் கலர் எங்கே இருக்குது, உங்கள் ஃபேஸில் வந்து உங்களோட ஸ்கின் டைப் கலர் எங்கே இருக்குதோ அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அதை அந்த ஸ்கின் கலரை வந்து அதில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து உங்களோட ஸ்கின் கலர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கின் நீங்கள் சூஸ் பண்ண கலரை வந்து அதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கின்னுக்கு மட்டும் அந்த ஸ்கின் கலர்லேயே நம்ம வந்து அந்த அப்ளை பண்ணிட்டோம், ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம அதே கலரில் அந்த கிளாஸுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிளாஸில் போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கலர் அப்படியே அதில் கன்வெர்ட் ஆயிரும். அது கன்வெர்ட் ஆனப்புறம் அந்த கிளாஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. எங்கெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இப்போ பிளாக் இந்த பிளாக்கை வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். ஸ்கெட்ச் பண்ணணும்னா ஒன்றும் ஸ்கெட்ச் பண்ண தேவையில்ல, அந்த அப்படியே அதில் அப்ளை பண்ணுறது தான் இப்போ பண்ண மாதிரியே.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக் கலரில் வந்து ஹேர்லேயும் அந்த கிளாஸ்லேயும் வந்து பிளாக் கலரை வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் ரோஸ் கலரை சூஸ் பண்ணிக்காங்க, எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்காங்க. நான் இம்புள்ள அதில் இருக்க கலரையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இப்போ நம்ம ஸ்கெச் பண்ணதை மட்டும் பார்க்கணுன்னா இந்த நம்ம ஃபோட்டோ லேயரில் இருக்கக்கூடிய ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிக்காங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இங்கே ஸ்கெச் பண்ணதை மட்டும் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கெச் பண்ண ஸ்கெச்சிங் இது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஐயை ஆன் பண்ணிக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கெச் பண்ண அப்புறம் கெப்பாசிட்டி மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு 70-50 நீங்கள் உங்களுடைய பிரைட்னஸ்க்கும் ஷேடோக்கும் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ 50 வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்கெச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. கான்ட்ராஸ்ட் ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஈஸியான ஸ்டெப்பில் பிக்சர்ட்டை வந்து ஒரு நம்மளோட இமேஜை வந்து கார்ட்டூன் இமேஜாக எடிட் பண்ணோன்னா அது இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான். இன்னொரு ரெண்டு மெத்தடில் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்காங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதில் 4-5 லேயராக பண்ணணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேசிக்காக இப்போ தான் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே உங்களுக்கு நான் பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து உங்களுடைய ஃபோட்டோவை கார்ட்டூன் இமேஜை எடிட் பண்ணி நீங்கள் ஒரு லாகோவாக டிசைன் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் எப்பியில் அப்லோட் பண்ணலாம். பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பிக்சார்ட்டில் வந்து அதாவது ஃபோட்டோ சாப்பிட மட்டும்தான் கார்ட்டூன் இமேஜ் எடிட் பண்ண முடியுமா பர்ஃபெக்டாக, பிக்சார்ட்டில் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஃபோட்டோ ஷாப்பில் பண்ணக்கூடிய எல்லாமே பிக்சார்ட்லேயும் பண்ணலாம். பட் என்னென்னா வந்து எதுவுமே டைரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் தான், ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணலாம். நான் எப்போவுமே வந்து நான் உங்களுக்கு பிக்சார்ட்லேயும் டைரெக்டாக எப்பவும் போல் எடிட் பண்ணுற மாதிரி பண்ணால் கிராக் ஆகும். நான் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைரெக்டாக பண்ணாமல் சில சாஃப்ட்வேரில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா நம்ம ஃபோட்டோ வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.